ओम तत्पुरुषाय विद्महे भगवदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदय ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु चुक्कर सनिय यक्ष राघव गेदव नमः உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறது ராகு கேது சிறப்பு பயிற்சி பற்றி, அதாவது ராகு கேதுகளுடைய பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருந்துகிட்ருக்கும், அதாவது 18 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இந்த வருஷம் அதாவது 2020 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மதியம் சரியாக 2:10 வந்து ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். அதே மாதிரி கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த 2 கிரகங்களும் அதாவது ஷட்ப கிரகங்களாகவும் சாயா கிரகங்களாகவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை வந்து அமைதியாக வாரி வழங்கக்கூடிய கிரகமாகவும் திகழக்கூடிய இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே ராகு பகவான் அதாவது 18 மாதங்களுக்கு ஒரு முறை பின்னோக்கி நகரக்கூடிய, அதாவது இருக்கிற 7 கிரகங்களும் மொத்தம் 9 நவகிரகங்களில் 7 நவகிரகங்கள் முன்னோக்கி நகர்ந்தாலும் இந்த 2 கிரகங்களும் ராகு பகவானும் கேது பகவானும் பின்னோக்கி நகரக்கூட ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. ஷாயா கிரகமாக சொல்லப்படுகிறது, ஷட்ப கிரகமாக சொல்லப்படுகிறது, பின்னோக்கி சுழலக்கூடிய ஒரு அதை எதிர்மறையான சுழற்சியில் இயக்கப்படுகிற கிரகமாக இருந்துகிட்ருக்குது. ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்ததை விட ஏராளமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே வீட்டில் நடக்கிற அதாவது நமக்குள்ளே நடக்கிற சண்டைக்கும் நாட்டுக்கு நாடு நடக்கிற சண்டைக்கும் யுத்தத்துக்கும் இது தான் காரணம். அதாவது இந்த ராகு பகவானும் கேது பகவானும் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 12 மாதங்களுக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறார். 30 மாதங்களுக்கு ஒரு முறை சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறார். 18 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறார். சூரிய பகவான் அதாவது 1 மாதத்துக்கு ஒரு முறை சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த மாதிரி வருடக்கோள்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, மாதக்கோள்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, வாரக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானை போல ஒரு சில கோள்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, நவகிரகங்கள் இருந்திருந்தால் கூட, இந்த எதிர்மறையான கிரகங்கள் அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது பொதுவான விதி. அந்த மாதிரி 18 மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய இந்த ராகு பகவான் அதாவது ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த ராகு பகவானும் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த கேது பகவானும் எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே ஒரு நாட்டுடைய கனிம வளத்திற்கு வந்து பெரும் காரணமாக இருக்கிறது இந்த ராகு பகவானும் கேது பகவானும் தான். ஒருவர் வந்து திடீர்னு வந்து கஷ்டப்படாமலேயே, கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா, நோகாமல் நோம்பு கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நோகாமல் நோம்பு கும்பிட்றாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு ஏற்ப கஷ்டப்படாமலேயே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய சிறப்பு இந்த ராகு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பு. திடீர் புதையல் யோகம், ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து திடீர்னு வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லாபங்களை ஈட்டக்கூடிய அமைப்பு. பெட்ரோல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து ஒரு நாட்டுக்கு அதாவது ஒரு நாட்டில் வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை மேம்படுத்தி காட்டுவது, ஒரு நாட்டுக்கு வந்து தங்கம் சேரக்கூடிய அதாவது தங்கம் எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குதோ அதை வச்சு தான் அந்த நாட்டுடைய ரூபாயின் மதிப்பு கணக்கிடப்படுவதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த தங்கம் அந்த கனிம வளமெல்லாம் ஒரு நாட்டுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ராகு பகவானை பொறுத்து தான் அமையுது. அதே மாதிரி இந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா ராகுவை போல கொடுப்பார் இல்லை கேதுவை போல கெடுப்பார் இல்லைங்கிற ஒரு பழமொழி இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த ராகு பகவான் வந்து கொடுக்குற அமைப்பில் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருவார். அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுறது அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த ராகு பகவானுக்கு. ஷட்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு பகவானுக்கு, எதிர்மறையாக சுழலக்கூடிய இந்த ராகு பகவானுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கும். அப்படிப்பட்ட இந்த ராகு பகவான் வந்து ராகு தோஷம், சர்ப்ப தோஷம், கலஸ்தர தோஷம் இந்த மாதிரியான வந்து தோஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நிறைய பேர் பேசுகிறோம் இல்லையா, அத்தனை தோஷங்களையும் வந்து அடியோடு நிவர்த்தி ஆகக்கூடிய அல்லது அந்த தோஷங்களிலிருந்து ஓரளவாவது உங்களை தற்காக்கக்கூடிய தற்காத்து கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு தான் இந்த ராகு பகவான் இந்த வருஷம் பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து உறுதியாக அதே சமயத்தில் ஒரு ஆறுதலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே இருக்கிற 12 ராசிகளில் மேஷ ராசி, ரிஷப ராசி,
கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிகம், மகர ராசி. இந்த ராசிகளில் வந்து ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் மிகப்பெரிய மேன்மையை தொட்டுவார், தொட்டு ரசிப்பார் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஒரு பாடலாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த கால பால தீபிகை என்ற ஜோதிட நூலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மேடம் எருது சுரா நண்டு கன்னி இவ்வைந்திடத்தில் கருணாகம் வீற்றிருக்க பூமேடை படுத்துறங்கும் ராஜயோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு பாடலாகவே நம்ம கொடுத்துருக்குது. ஆ மேடம் எருது சுரா நண்டு கன்னி வைந்திடத்தில் கருணாகம் வீற்றிருக்க பூமேடை படுத்துறங்கும் ராஜயோகம் அப்படிங்கிற பாடலுடைய தத்துவம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகர ராசியில் இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு வந்து இந்த ராகு பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய யோகத்தை சந்திப்பார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்குது. அந்த மாதிரி உள்ள ஜாதகருக்கு வந்து இந்த ராகு தோஷம் கிடையாது, சர்ப்பதோஷம் கிடையாது, கலஸ்தர தோஷம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் பத்தாம் பொதுவாக ராகு தோஷம் சர்ப்பதோஷம் கலஸ்தர தோஷம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சில பேருக்கு முன்னாடி இந்த ராகு பகவான் மாபெரும் யோகத்தை கொடுத்துட்றாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம். நாட்டுக்கு நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு வல்லரசு என்ற தகுதியை தொட்டு பார்க்கணும் அப்படின்னா அதற்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானுடைய ஒரு அனுகிரகம் இருக்கணுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்லி, இனி 12 ராசிகளுக்கான இந்த ராகு கேது பெயர்ச்சியின் பலன்கள் பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம்.